எனக்கு காலையில எல்லாம் தெரிச்சு குளிச்சு முடிச்சு போட்டு சேத்த நேரம் பாட விட மாட்டேங்கிறாங்க. உடனே போன் பண்ணிட்டாங்க. ஹலோ, யார் பேசுறது? ஹலோ அம்சவல்லி, நான் தான் ஊர்ல இருந்து ரமேசனே பேசுறேன். ரமேசனே, உங்களை தெரியாம இருக்குமா? சொல்லுங்க, என்னன்னு விஷயம்? ஊர்ல எல்லாரும் சவிக்குமா? இங்க உங்க மாணவருக்கு உடம்பு சரியில்லைமா, உங்களை எல்லாம் பாக்கணும்னு ஏக்கம் போல. பாக்கு ரமேசனே, அவருக்கு ஏக்கம் சொல்லி நீங்களா பஸ்ல ஏதும் ஏத்தி அமுச்சுட்டு போறீங்க. இங்க வந்து படுத்துட்டு அவர் யாரு பாத்துக்கிறது சொல்லுங்க. நாங்களுக்கு காசு இல்லாம கஷ்டப்படுறோனே, அவர் செத்துக்கிட்டு போனான்னு வச்சுக்கோங்க. ஊர்ல எங்கிட்ட பொழச்சு வச்சிருங்க. எங்களுக்கு காசு கிடைக்கிறப்போ நாலு ஊதுவத்தி வாங்கிட்டு வந்து அவர் சம்மதியில போர்த்தி விட்டு வரானே. உங்க மாமனாருக்கு லாட்டரியில பரிசு வேற விழுந்திருக்கு. ஆஹோ, இப்பதான் லாட்டரி சீட்டு வாங்கிட்டே இருப்பானே அந்த கிழமை. கடைசியில் ஒரு உள்ள கிடைச்சிருச்சு போல் இருக்குதே. சரி, இப்ப நம்ம பேட்டிங்க போடுவோம். என்ன சொல்றீங்க, எங்க மாமனாருக்கு உடம்பு சரியில்லையா? தெரியலையே. பணம் வந்த அடுத்த நிமிஷம் நாம தான் ஊர்லயே பணக்காரர்கள் ஆக போறோம். மாமா நார் வர போறார், லாட்டரி பிரைஸ் தர போறார். வாங்க மாமா, நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. நாரே நாரே எங்க மாமா நாரே வந்தார் பாரு, இனி ஜோரு தானே. பாடாதம்சு, கேட்க முடியல. எனக்கு உங்கள ஊர்ல கூட மனசே வரல மாமா. பொழுதுக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பே, போங்க போய் அப்பாவை கூட்டிட்டு வாங்க கூட்டிட்டு வாங்கன்னு. இவரு கேட்கவே மாட்டாரு. அப்படியாடா? ஆமாப்பா, இவ கூட்டிட்டு வர சொல்லுவா. ஆனா உங்களை ஆவாப்பன இல்ல மாமா, உங்களுக்கு கூட்டு வர சொல்லுவேன். அவர் தமாஸ் பண்றாரு. சரி மாமா, லாட்டரி பணம் வந்திருக்காமே. லாட்டரி பணத்தை யார் என்ன நல்லா பாத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பேன். இப்போ அத பத்தி எதுவும் சொல்ல மாட்டேம்மா. ஆகட்டும் மாமா, ஆகட்டும், அப்படி ஆகட்டும். சரி, என் பேர புள்ள நமச்சி வாய எங்க இருக்கான்? அவன் ஸ்கூலுக்கு போயிருக்கா மாமா. வந்துட்டு உங்களை பாக்க சொல்றேன், இங்க போய் ரூம்ல ரெஸ்ட் எடுங்க. என்ன? சரி சரி போறேன். ஆமாடா நம்மச்சி பையா, ஊர்ல இருந்து உங்க தாத்தா வந்திருக்காரு. ஓ, அந்த கரெக்ட் பையன் வந்திருக்கானா? ஏன் ஊர்ல இருக்க முடியலையா? நீ ராத்திரி எல்லாம் லொக்கு லொக்குன்னு இரும்பிக்கிட்டே இருப்பான், என்னால தூங்க முடியாதேம்மா. உன் புருஷன் சொக்க இருக்கனாலதான் அந்த கரெக்ட் பையன் இங்க வர்றேன். முத இவனை வரட்டி விட்டு வச்சுக்க, அந்த கரெக்ட் பையன் கிட்ட வர மாட்டேமா. கொஞ்சமாதான் அப்பங்கிற பாசம் மரியாதை இருக்காடா உனக்கு. என் பிள்ளை அப்படியே என்ன மாதிரி பாரு நம்மச்சி பையா, தாத்தாவ கரெக்ட் பையன் சொல்லக்கூடாது சரியா? அவர் நம்ம தாத்தா, நம்ம தானே அவரை பாத்துக்கிடணும். என்னமாச்சு உனக்கு, நல்லா இருக்கீல? நீதானமா எப்பவும் அவன் கிழட்டு பைய பத்து வயசுக்கு பிரயோஜனம் இல்ல, உங்க அப்பே மாதிரி அவன் அப்படின்னு சொல்லுவேன். இன்னைக்கு நம்ம தாத்தன் மறைச்சு சொல்றேன், என்னாச்சு உனக்கு? நம்ம தாத்தாக்கு லாட்டரியில பரிசு விழுந்திருக்குடா. அந்த பணம் நமக்கு தானே வரும், அது மட்டும் கிடைச்சிச்சுன்னு வெயி நம்ம பணக்காரவிகள் ஆயிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு சொந்த வீடு காரு எல்லாம் கிடைச்சிடும், நம்ம புது புது ட்ரெஸ் சாப்பிடலாம். அம்மா, அப்ப எனக்கு ஸ்கூலுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புவீல்ல? நீ எவ்வளவு ஸ்நாக்ஸ் கேட்டாலும் வாங்கி தருவேன் அம்மா. சூப்பர்மா. ஆனா அதுல ஒரு சிக்கல்ரா, உங்க தாத்தா எப்ப செத்து வரானோ அப்பதான் அந்த பணம் நம்ம கைக்கு வரும். அப்படியா? இவன் யோசிக்கிறத பார்த்தா எங்க அப்பா இன்னைக்கு கொன்றுவான் போல் இருக்குதே. ஐய், என் பேரண்டி எப்படி பா இருக்க? நல்லா இருக்கேன் தாத்தா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கப்பா. தாத்தா, இன்னும் கொஞ்சம் நல்ல நாங்க பணக்காரவிகள் ஆக போறோம். அப்படியா? தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷம். நீ பணக்காரன் ஆகுறத தாத்தா பாத்துட்டு தான் கண்ணு மூடுவேன். அது நடக்காது தாத்தா. ஏனப்பா? அம்மா சொன்னாவ, நீ கண்ணு மூடதுக்கு அப்புறம் தான் பணம் இங்க கைக்கு வருமா. நீ எப்ப தத்தா செத்து போவா, செத்து போனதுக்கு அப்புறம் தான் நாங்க பணக்காரர்கள் ஆவோம். போறா இங்க இருந்து, ஆடிச்சு போட போறேன். நம்ம பணக்காரர்கள் ஆகுறது இந்த கேரக்டர் பைக்கு பிடிக்கல ஓடி இருக்குதே. லாட்டரி பணத்துக்காக தான் அம்சவலி என்ன நல்லா பாத்துக்கறா இருக்கு அவளுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆயா, ஆ எல்லாம் நாங்க காலையிலே போய்ட்டோம். உனக்கு வந்துச்சுனா உங்க வீட்டு கக்கூஸ்க்கு போய் போயிட்டு வா. ஏக்கோ அழகு இல்லாக்கோ, உங்களை பார்க்க நான் ஒண்ணும் வரல. ரோசாலியாக்கோவையும் மேக்கப்பையும் பார்க்க தான் வந்தேன். நீங்க கொஞ்சம் வாய மூடுங்க. மூடித்தான் கிடக்குப்பா. அது சரி அம்சு, என்னாச்சு? கண் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க அவனுக்கு? ஆபரேஷன் எல்லாம் இருக்காதுக்கா, ஏன்னா நேத்து தான் அம்சவழிய பார்த்தேன். ஒருவேளை கண்ணு வழியா இருக்குமா என்னமோ. ஏன் அம்சு மேக்கப் சொல்ற மாதிரி கண்ணு வழியா அவனுக்கு? ஏக்கோ என்னக்கா இப்படி சொல்றீங்க? இது கூலிங் கிளாஸ்கா?
சோலாவா கேட்டாலும் கோரசா கேட்டாலும் கூலிங் லாஸ் தாக்கா இது. கண்ணு குளிர்ச்சியா இருக்கிறதுக்காக போறது. என்ன செய்ய இப்படி தெரியல அதெல்லாம் இருக்கட்டும்க்கா, உங்க வீட்டுக்கு நுழைச்சது வந்து வெக்க ஜாஸ்தியா இருக்கு. ஏசி மாட்டிருக்கீங்களா இல்லையா? ரூம்குள்ள மாட்டிருக்கான் சொல்லி, ஹால்ல மாட்டல. அடுத்த தடவை ஏசி மாட்டி வைங்கக்கா, அப்பதான் உங்க வீட்டுக்கு எல்லாம் வருவேன், இல்லாட்டி வர மாட்டேன். பாத்துக்கிடுங்க. அடி மேக்கப் இவ எதுக்கு இப்படி அழுப்புறா? என்னாச்சு இவனுக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாத அழகிலாக்கா. ஊர்ல இருந்து உங்க மாமனார் வந்திருக்கதா கேள்விப்பட்டேன், அப்படித்தான் தெரியும். எனக்கோ ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்டயே கேளுங்க, நானே சொல்லுவேன். அது இல்லாம சொல்லி, என்னாச்சு திடீர்னு ஏசி போடுங்கிற? கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுருக்க. நான் கூடிய சீக்கிரத்துல பணக்காரி ஆக போறேன்க்கா. கடைசி வரைக்கும் லாட்டரி பணம் எங்க இருக்குன்னு சொல்லாம போயிட்டானே. உண்மையிலேயே செத்துட்டானா இல்ல நம்ம பாசத்தை கண்டுபிடிக்க நடிக்கிறானான்னு தெரியலையே. எதுக்கும் அழுது வைப்போம். மாமா மாமா இப்படி என்னைய அனாதைய விட்டுட்டு போயிட்டீங்களே, இனி யாரும் நான் மாமான்னு கூப்பிடுவேன். கடைசி வரைக்கும் இந்த லாட்டரி பணத்தை எங்க வச்சிருக்கான்னு சொல்லாமே போயிட்டானே. சரி, அந்த ரமேசன்ட்ட போனை போட்டு கேப்போம். ஹலோ ரமேசனே. சொல்லு மாம்சவல்லி. மாமா இன்னைக்கு காலையில செத்து போயிட்டாருனே. அப்படியா? அடடே. ஏனே கோடி எப்ப வரும்? கோடி நாளைக்கு சொந்தக்காரவங்க வருவாங்கல்ல, அவங்க பிறந்த விட்டு கோடி புகுந்த விட்டு கோடின்னு போடுவாங்கம்மா. அந்த கோடி இல்லனே, லாட்டரியில கோடி விழுந்திருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதை கேக்குறேன். லாட்டரியில கோடி விழுந்துச்சுன்னு யாரு சொன்னா? நீ ஏன் நினைச்சுக்கிட்ட நான் என்ன பண்றது அம்சவல்லி? லாட்டரியில உங்க மாமனாருக்கு 750 ரூபா தான் விழுந்துச்சு. பஸ்ஸு காசு போக மிச்ச காசு அவர் பாக்கெட்ல தான் இருக்கு, தேடிப்பாரு. என்னன்னு சொல்றீங்க, 750 ரூபாவாதானா? அப்ப நான் மோசம் போயிட்டனா? சரி நான் வைக்கிறேன். லாட்டரி பரிசு 750 ரூபாவாதானா? இது தெரியாம எங்க மாமனார விழுந்து விழுந்து கவனிச்சு மோசம் போயிட்டேனே, எங்க போய் சொல்லுவேன் அக்கா? இப்படி ஆகணும் நினைச்சு கூட பாக்கலக்கா. விடு, வயசானவர்கள் போய்தானே ஆகணும். இருந்தாலும் உங்க மாமனார் மேல இப்படி பாசம் வச்சிருப்பேன்னு நாங்க நினைச்சு கூட பாக்கலாம். ஆமாம் சார், உங்க மாமனார் மேல உனக்கு இவ்வளவு பாசமா? எகோ எங்க மாமனார் செத்து போயிட்டாரு நினைச்சீங்களா? நான் ஒண்ணும் அதுக்கு அழுவலக்கா. எங்க மாமனாருக்கு லாட்டரியில கோடி பரிசு விழுந்திருக்குன்னு சொன்னேன்ல, அது கோடி விழுகலக்கா, 750 ரூபா தான் பரிசு விழுந்திருக்கான். இது தெரியாம அவரை நான் விழுந்து விழுந்து கவனிச்சுட்டேனே, இப்ப நான் மாசம் போயிட்டேன்க்கா. என்னக்கா நான் சோகமா சொல்றத பார்த்தா உங்களுக்கு சிரிப்பா வருதோ? நீ அதை செய்யாதனாலதான் உங்க மாமனார் உன்னை ஏமாத்திருக்காரு. விடு, சும்மா வந்திருந்தா அவரை நீ உற்றுப்பிய அம்சவல்லி.
அவருக்கும் பேரப்பிள்ளைக பிள்ளைகளாம் பாக்கணும்னு ஆசை இருந்திருக்காதா? அதனாலதான் உன்கிட்ட இப்படி சொல்லி வந்திருக்காரு. நீ ஒண்ணு கவலைப்படாத சரியா? சரிக்கா போனா போதும், விட்டுடுறேன். வாங்க ஆக வேண்டிய வேலை பாப்போம்.